ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஷோபி. நம்முடைய எண்ணமும் செயலும் மட்டும் முக்கியம் என்று கருதி மனைவி மக்களை தனியே தவிக்க விட்டு போகக்கூடாது என்பது புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். அதன்பின் அவர் தன் குடும்பத்தை பார்க்க செல்கிறார். அங்கு நடந்தவை ஒரு சிறுகதையாக. புத்தரின் மனைவி கேட்கிறாள், நீங்கள் என்னை விட்டு போனீர்கள், நான் அதில் தவறு சொல்ல மாட்டேன், ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லவா என்று அவள் கேட்கிறாள். நீங்கள் என்னை நம்பாமல் போனது தான் என்னை இத்தனை காலம் சாகடித்தது என்று அவள் வினவுகிறாள். ஏன் என்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்தினீர்கள் என்று அவள் கேட்க, அதற்கு புத்தர், நான் பயந்தது உன்னால் அல்ல, என்னால் தான் என்று கூறுகிறார். நான் மனைவி மற்றும் மகனின் முகத்தை பார்த்தால் இங்கேயே தங்கிவிடுவேன் என்று பயந்து தான் நான் அரண்மனையை விட்டு சென்று விட்டேன் என்று அவர் பதில் கூறுகிறார். அடுத்தது அவரது மனைவி ஒரு கேள்வி கேட்கிறாள், நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு செல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்காதா என்று அவள் வினவுகிறாள். இதற்கு புத்தர், நிச்சயமாக இல்லை, இடம் ஒரு பொருட்டே அல்ல, நான் எங்கு இருந்திருந்தாலும் எனக்கு அந்த ஞானம் கிடைத்தே தீரும் என்பது தான் விதி என்கின்றார். புத்தரை பற்றி பெருமையாக பேசும் நாம் அவரது மனைவி மற்றும் மகனின் நிலையை இதுவரை அறிந்ததில்லை. அவரது மனைவியின் தியாகத்தை போற்றியதில்லை. புத்தரின் மனைவியின் பெயர் ஜசோதரா. அன்று எதுவும் சொல்லாமல் அரண்மனையை விட்டு வெளியேறிய கணவனை எவ்விடம் சென்றார் என்று தெரியாமல் அவளும் வெளியேறியிருந்தால் இந்த நாடு என்னும் நாட்டு மக்கள் அவளை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? என்னவெல்லாம் தூற்றியிருப்பார்கள்? அதன்பின் அவள் எவ்வளவு போராடி இருப்பாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். அந்த சிறு வயதிலேயே கணவன் தன்னை விட்டு எந்த காரணமின்றியும் சென்றதை எவ்வாறு அவள் மற்றவரிடம் கூறுவாள்? அவளுக்கு ஒரே ஒரு மகன் பெயர் ராகுலன். அவளையும் வைத்து கொண்டு அவள் எப்படியெல்லாம் போராடியிருப்பாள்! ஆனால் அவளின் தியாகத்தை கூறும் அளவிற்கு நாம் புத்திசாலிகளே அல்ல. புத்தர் போன பின் ஜசோதரா தனது தலைமுடியை மடித்து கொண்டாள். அதன் பின் தன் ஆடையை அலங்கூலமாகிக் கொண்டாள். அப்பா எங்கே என்று கேட்கும் மகனுக்கு பதில் சொல்ல இயலாமல் அவனையும் வளர்க்க போராடியிருக்கிறாள். புத்தன் அனைத்தையும் இழந்து துறவியானான். ஆனால் ஜசோதரா அனைத்தையும் கண்முன் வைத்து கொண்டே துறவியாக வாழ்ந்தாள்.